படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆ செம்ம ஆக்டிங், நல்லா ஃபைட்டில் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்கு சார். அருண் விஜய் எக்ஸலன்ட், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆ நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நைஸ் மூவி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹரியோட பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். வழக்கமாக ரொம்ப ஆக்ஷன் ஓரியன்டு, சூர்யா அதிலே பார்த்து பழகினா, இது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டு. அருண் விஜய்க்கு இட்ஸ் எ பெஸ்ட் மூவி, குட் மூவி, படம் சூப்பர். அருண் விஜய் இல்லை இல்லை, சூப்பர் 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 சூப்பர். ஒரு வாட்டி பார்க்கலாம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ஒன் டைம் பார்க்கலாம், சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ஃபேமிலி ஓரியன்டு ரொம்ப நல்லா இருக்கு. ஆ ஓகே தான், நல்லா இருந்துச்சு, படம் அருமையாக இருக்கு, சூப்பராக ரெகுலர் ஆயிடுச்சாரு படம் தான், சூப்பர்ண்ணா, ஃபேமிலியோட பார்க்காமண்ணா, சூப்பர்ண்ணா, சூப்பர் நடிப்பு, நல்லா இருக்குது, ஃபேமிலியோட பார்க்கலாம், சூப்பராக இருக்கு. ஹரியோட படம் வந்து இதெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டியதே இல்லை சார். சும்மா இப்போல்லாம் வந்து நிறைய இருட்டில் படம் எடுக்கிறது, படம் ஃபுல்லாகவே என்ன லைட்டிங், என்ன ஸ்டோ, என்ன டைலாக், இந்த படம்லாம் பார்த்தா அழுவாமலாம் போகிறதெல்லாம் வந்து சும்மா ரஜினி பார்த்துட்டு அழுதுட்டார், இதெல்லாம் சும்மா. இந்த படத்தை ரஜினியை பார்க்க சொல்லுங்கள், நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பர் சூப்பர் சூப்பர், தாரு மாறு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குண்ணா, நல்லா பார்க்கலாம்ண்ணா, ஒன் டைம் வச்சு படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கு, நல்லா படம் தலைவா, நல்லா நடிச்சிருக்காரு, பார்க்க கூட ஃபேமிலி எடுத்து தான், சென்டிமெண்ட் எல்லாமே நல்லா தான் இருக்கு, ஒரு விட பார்க்கும், ஆ ஜாலியாக இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு, கமர்ஷியலாக சூப்பராக இருந்துச்சு. ஹரி படம் மாதிரி தான் சூப்பராக ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன் ப்ளே போச்சு, அருண் ஜாக்கிங் தான் சூப்பராக இருந்துச்சு, எஸ்பெஷலி யோகி பாபு காமெடி, தேட்டரே சிரிச்சிருச்சு, அவர் காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு, பிஜிஎம்லாம் நல்லா இருந்துச்சு. ஹரி படம் மாதிரி தான், ஹரி படமே தான், இது பூஜை பூஜை படம் மாதிரி, ஆனால் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளேனும் ரொம்ப கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஆனால் உண்மையில் நல்லாயிருக்கு, போர் அடிக்காமல் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் அப்படியே காமெடியாக ஜாலியாக நிறைய காமெடி ட்ராக்ஸோட போச்சு, செகண்ட் ஹாஃப் ஆனால் ஃபாஸ்ட்டாக ஜாலியாக போச்சு. ஆ அருண் விஜய் கன்ஃபார்ம், இது ஒரு பிளாக் பஸ்டர் கூட இருக்கலாம், அருண் விஜய்க்கு அருண் விஜயோட கரியரில் ஒரு பெஸ்ட் படமாக இருக்கும். வில்லேஜ் சப்ஜெக்ட் மாதிரி தெரில, ஃபேமிலி பேக்ரவுண்டு பேக்ட்ராப்பு, ஆனால் சூப்பராக இருந்துச்சு, வில்லேஜ் சப்ஜெக்ட் மாதிரியே தெரில. ஆ அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்க ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. உண்மையான படம் அந்த உடமரத்துனால, அந்த உடமரம் அந்த காலத்தில் வந்து காமராஜர் தான் கொண்டு வந்து நம்ம நாட்டில் மரங்கள்லாம் நிறைய வளரணுங்கிறதுக்காக வச்சார், அதான் இப்போ வந்து அந்த உடமரத்தினால நிறைய பிரச்சனை வருது, அதனால நிறைய தண்ணி எல்லாம் அதில் தேங்கி போய் நின்றுக்கிறதுனால நமக்கு மழை கிடைக்க மாட்டேங்குது, தண்ணி ஊற மாட்டேங்குதுங்கிற ஒரு கான்செப்ட், அருமையான ஒரு கான்செப்ட். அருண் நல்லா ரொம்ப அருமையாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடித்தாலும் சூப்பராக நடிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் நல்லா முந்தி மாதிரி உள்ள ஒரு படம் மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு, ரொம்ப பாட்டு நல்லா இருந்தது, யோகி பாபுடைய நகைச்சுவை ரொம்ப நல்லா இருந்தது, குடும்ப படமாகவும் இருந்தது, ஜாதி பிரச்சனையை தான் நல்லா அருமையாக எடுத்து காமிச்சிருக்கேன், அது ஒளியணும், எத்தனை படம் வந்தாலும் அந்த ஜாதி பிரச்சனை ஒளியவே ஒளியாது, அதை மட்டுக்கு நம்ம கண்டிப்பாக இன்னும் வர்ற எல்லா டைரக்டர்ஸுமே அருமையாக பண்ணியிருக்காங்க, எல்லா டைரக்டர்ஸும் அந்த ஜாதி பிரச்சனையை இன்னும் திரும்ப திரும்ப கொண்டு வந்து கொடுக்க, மக்களுக்கு கொண்டு போய் அதை மூளையில் கொண்டு போய் சேர்த்து ஜாதிங்கிற ஒரு நோயை வந்து ஒழிக்கணும், அதுதான் நல்ல அருமையான ஒரு படம், சூப்பர் படம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படம் வந்திருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, எல்லாருக்கும் நன்றி வணக்கம். பரவாயில்லைங்க, ஒன் டைம் பார்க்கலாம், ஹரிஷர் படம்னாலே வந்து கடைசி வரைக்கும் அந்த ஒரு பரபரப்பாக இருக்கும், ஃபைட்டு அது இது பரபரப்பாக இருக்கும், இல்லை அதில் கொஞ்சம் அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, மற்றபடி படம் ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, ஒன் டைம் பார்க்கலாம். அருண் விஜய் ஆக்டிங் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, அருண் விஜய் ஆக்டிங் நல்லாயிருக்கு, ராதிகா மேடம் ஆக்டிங் நல்லாயிருக்கு, காமெடி அந்தளவுக்கு எடுப்பில்ல, சார் படத்தில் வந்து காமெடி ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், காமெடி அந்தளவுக்கு எடுப்பில்ல, ஸ்பீடு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, ஹரிஷர் படம்னாலே வந்து ஒரு கடை கடக்கடை ஸ்பீடாக போயிட்டுருக்கோம், அந்த ஸ்பீடு எதிர்பார்த்து வந்தோம், ஸ்பீடு கொஞ்சம் குறையுது, டைலாக்லாம் ஓகே தான், ஏன்னா அந்த சென்டிமெண்ட்டாக பேச வச்சுருக்கோங்க.